ஆனால் ரயில்வேஷனுக்கு வெளியே சாப்பாடு எதுவும் சரியாக இல்லாதனால பஸ் ஸ்டாண்டு பக்கமே இறங்கிட்டோம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். அப்போ தாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, விஜயவாடாவில் பஸ் ஸ்டாண்டு இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த விஜயவாடா பஸ் ஸ்டாண்டை முழுக்க முழுக்க வீடியோ பண்ணேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பஸ் ஸ்டாண்டானது ஒரு அறுகோண வடிவத்தில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சுற்றிலும் வட்டமாக இருக்குது, நடுவில் பூரா வந்து ஷாப்பிங் கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க, பயணிகள் தங்குறதுக்கு வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் தரையெல்லாம் பாருங்கள், எங்கேயாவது ஒரு தூசி குப்பையை பார்க்க முடியுதான்னா நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் கண்ணிலே படலைங்க. இது மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி எல்லா இடங்கள்லேயும் பயணிகள் உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த உட்கார்ந்துருக்க பயணிகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்து போகிறவங்களுக்கு தனியாக பாதையும் கொடுத்துருக்குறாங்க, அதை செக்ஷனாகவும் பிரிச்சிருக்கிறாங்க பாருங்கள். வாவ், என்ன ஒரு நேர்த்தியான ஒழுங்கான பாருங்க, எதாவது எங்கெங்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் எந்த பக்கம் இருக்குது, க்ளோக் ரூம் எங்கே இருக்குது, போலீஸ் அவுட் போஸ்ட் எங்கே இருக்குது, மெடிக்கல் ஸ்டாஃப் எந்த பக்கம் இருக்குது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ரூம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் கடைகளே இருக்குது, ஆனால் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லை. அதுதான் முக்கியம், இதுவும் அப்பல்லோ ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோரே உள்ளே இருக்குது. உட்கார்ந்துருக்கிற பயணிகள்லாம் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு டிவி ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க, அதில் விளம்பரங்களும் சரி அப்பப்போது சில படங்களும் பாடல்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி டிவி ஸ்க்ரீன் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, இதை சுற்றி சுற்றி வரக்கூடிய அத்தனை இடங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துலையும் 8 இடத்துலையும் இருக்குது மாதிரி தெரியுது. இது பஸ் ஸ்டாண்டுடைய மைய பகுதியில் ரூஃப் பார்த்தா அப்படி இருக்குது. இதோ இந்த படி ஸ்டெப்ஸ் மேலே மேலே போனீங்கன்னா மேலே இந்த டார்மெட்ரின்னு சொல்லக்கூடிய தங்கும் இடங்கள்லாம் இருக்குது, குறைஞ்ச கட்டணத்தில் வச்சுருக்குறாங்க. இதோ ரிசர்வேஷன் ரூம்ஸ், ஒவ்வொரு கார்பரேஷன் அதாவது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா போன்ற ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தனித்தனியான ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது. இதுவும் ஸ்டால் நம்பர் 15 க்ளோக் ரூம். நம்ம எதாவது சுற்றி பார்க்க வந்தோம்னா நம்மளுடைய ஜாமான்களை இங்கே வச்சுட்டு 24 மணி நேரமும் செயல்படுது, சுற்றி பார்த்துட்டு வந்து ஜாமான்களை எடுத்து போயிட்டு. பயணிகளுக்கு ஏசி டீலக்ஸ் லான்ச், அதாவது பஸ்ஸுன்னு வர நேரம் வரைக்கும் இந்த ஏசி ரூமில் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு குறைஞ்ச கட்டணம் 20 ரூபா பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ குறைஞ்ச கட்டமாக. உள்ளேயே விளையாடுறதுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே இருக்குது, உங்கள் குழந்தைகளும் விளையாட்டு போக்கில் அங்கே இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எங்கேயும் இருக்கமாக தெரில. உள்ளேயே நீங்கள் செல்ஃபோன் லேப்டாப் எல்லாம் சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு அதில் கொடுத்துருக்குறாங்க. மகாதா இது வந்து ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் மாதிரி இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயும் நடத்துகிறாங்க. மேலே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஃபேன் ஓடுது. எல்லா கடைகளுமே நூல் பிடிச்ச மாதிரி டஸ்ட்பின் ஒன்றை தவிர எதுவுமே கடையுடைய ஐட்டங்கள் வெளியே வரல பாருங்கள், அவ்வளவு பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. குடி தண்ணீரை பாருங்கள், ரா வாட்டர் அதாவது போர் வாட்டர் அல்லது ஆர்ஓ வாட்டர் உங்களுக்கு எது வேணாலும் பிடிக்கிறாலும் தனித்தனியாக பிடிச்சிக்கலாம். அந்த தண்ணி வெளியே செதறி வராமல் இருக்கிறது சுற்றி கிளாஸ் வழியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இங்கிருந்து புறப்படுற பஸ்ஸுகள் மொத்தம் 46 பிளாட்ஃபார்ம்லேருந்து புறப்படுது. அது இந்த பக்கம் 33-46 இந்த பக்கமும் 1-31 இந்த பக்கமும் இருக்குன்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு ஐடியா அடையாளப்பட்டிருக்காங்க. ஸோ எந்த சிரமமும் இருக்காது. இந்த தரைப்பகுதியை நான் கவர் பண்ணுற மாதிரிங்க, எங்கேயாவது ஒரு தாள் இருக்குதா பார்த்தீங்களா? இந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த கடையிலையாவது அதில் போட்டிருக்க எம்ஆர்பி அதிகபட்ச சில்லறை விற்பனைக்கு விலைக்கு அதிகமாக விற்றால் இந்த நம்பருக்கு உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் நிற்கிறது 8வது பிளாட்ஃபார்ம். மற்ற பிளாட்ஃபார்முக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறது இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆஹா, எவ்வளவு நேர்த்தியாக ஒன்று போல நூல் பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ் வந்து கிளம்புது அப்படி கொடுத்துருக்காங்க. மொத்தம் அப்படி 46 பிளாட்ஃபார்ம் இருக்குது. கடைசி ஒரு 5 பிளாட்ஃபார்ம் அரைவல், அதாவது வெளியேருந்து வரக்கூடிய பஸ்ஸுகள்லாம் அந்த 61-63 அங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஸோ இறங்கி வர்ற பேசஞ்சருக்கும் பஸ்ஸில் ஏற வர்ற பேசஞ்சருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தாச்சு. சாப்பாடு ஏன் கேட்குறீங்க? இந்த பச்சாண்டு நுழையிறதுல வலது பக்கம் வாசல்லையே ஒரு கேண்டீன் இருக்குது. இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் தான். என் வாழ்நாளில் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ ருசியான சுத்தமான உணவுகளை நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டீ 10 ரூபா, காஃபி 15 ரூபா, மற்ற எல்லாமே நார்மல் ரேட்டில் கிடைக்குது. ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி ஒரு பிளேட் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு நிர்வாகத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சின்சியராகவும் ஒழுங்காகவும் இருந்தால் அந்த அதிகாரிகளும் மக்களும் அவங்க நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்கிறது ஒரு உதாரணம். இவர்களை நம் சேனல் சார்பாக பாராட்டுறோம். நீங்களும் இவர்களை பாராட்டி ஷேர் செய்யலாமே.